கூந்தல் கருமையாக. வெல்கம் டு நந்தினி பியூட்டி டிப்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க. அதாவது உங்களோட கூந்தல் கருமையாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கருப்பான முடியை பெறதுக்கு பயன்படும் மூலிகைகளில் ஒன்று தாங்க இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வந்து வெளியில் வந்து நல்லா காய வச்சுருங்க. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து நிழல் வீட்டுக்குள்ளேயே வந்து காய வைக்கலாம். நிறைய பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜில் நிறையா ஸ்டோர் பண்ணி கிடைக்கும் போது ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து எவ்வளோ கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து நிழல்லையே உலர்த்திடுங்க. காய வச்சுட்டு இதை வந்து சூடாய நீங்கள் வந்து தேங்காய் நறுக்கு பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி இந்த காய வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை இதுக்குள்ளே போட்டு அப்படியே நல்லா அந்த சாறு இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 4-5 நாட்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த கருவேப்பிலையோட இந்த தேங்காய் எண்ணெயும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 டேஸ் கழித்து இதை ஒரு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் உங்கள் தலைக்கு வந்து எப்பப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ இல்லை எப்பப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம்லலாம் இந்த கருவேப்பிலை எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்க போங்க. அதே மாதிரி வந்து ஒரு 1/2 hourங்கிறது உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் தலையில் எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய் குளிக்க போங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுங்க.